டிசம்பர் மாதம் 6 தேதி இன்றைய இறை வார்த்தை எசையா 40:11. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேற்று நாட்டிலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வகையிலே எசையா இறைவாக்கினர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். கடவுள் ஒரு ஆயனை போல வந்து தன்னுடைய ஆடுகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பார். ஆயன் என்பவன் தன்னுடைய ஆடுகள் மீது அக்கறை கொண்டிருப்பான். காணாமல் போன ஆடுகளை தேடி அலைவான். அதிலே கொஞ்சம் இழைத்து போன ஆட்டை மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்வார். அது மெலிந்த ஆடாக இருக்கலாம், அது வலுவற்ற ஆடாக இருந்தால் அதன் மீது இன்னும் அக்கறை கொள்வார். அப்படி கடவுளுடைய அக்கறையை தன் மக்கள் மீது கொண்டிருக்கிற ஆவலை அவர் வெளிப்படுத்துகிறார். அலைந்து திரிந்த ஆடுகளை கவனமாக கூட்டி சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் சுமப்பார் என்று அடிமைத்தலத்திலிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். நற்செய்தியிலும் இயேசு தன்னை ஒரு நல்ல ஆயனாக நமக்கு காண்பிக்கிறார். ஆடுகளை ஒன்று சேர்க்கும் ஆயனாக, காணாமல் போன ஆடுகளை தேடி போகின்ற ஆடுகளாக, ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதை கண்டுபிடிப்பதிலே அந்த ஆயன் மகிழ்ச்சி கொள்வான். அதே போல கடவுள் தன்னிடத்தில் ஒப்படைத்த யாருமே அழிந்துவிடக் கூடாது என்பதில் கருத்தாயிருக்கிறார் இயேசு என்பதை இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு விளக்குகிறது. இந்த திருவருகை காலம் என்பது என்ன? பாவ மன்னிப்பு அடைய நாம் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதுதான் திருமுழுக்கு யோவான் அறிவித்த அந்த செய்தி, மனமாற்றத்திற்கான அழைப்பு. நாம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நம்முடைய பாதைகளை செமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வை ஆக்கிரமித்துள்ள தாழ்வு மனப்பான்மை என்னும் பள்ளத்தாக்கு, தன்னம்பிக்கை என்பது இறை நம்பிக்கையால் நிரப்பப்பட வேண்டும். நான் என்ற அகந்தை, அகங்காரம், தற்பெருமை போன்ற மலைகள், குன்றுகள் இவையெல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு என்ற ஒரு நேரிய பாதையை நாம் செம்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வு உலக மதிப்பீடுகளால் கோணலாக மாறியிருக்கின்ற இந்த சூழலில் மீண்டுமாக நாம் மனம் திரும்பியவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக இறைவனிடத்திலே திரும்ப வர வேண்டும். அதற்கான தயாரிப்பு தான் இந்த திருவருகை காலம் என்பதை திரு அவை நமக்கு நினைவுறுத்துகிறது. எனவே நாம் காணாமல் போன ஆடாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவோம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அன்புடன் காத்திருக்கிறார். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ நாங்கள் உம்முடைய மந்தையை சார்ந்த ஆடுகள். உலக ஈர்ப்பு காரணமாக பல சமயங்களில் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறோம், காணாமல் போயிருக்கிறோம். இருந்தாலும் உம்முடைய அன்பு தொடர்ந்து எங்களை தேடி வருவதை நாங்கள் உணர்கிறோம். தேடும் தெய்வமாக இருக்கின்ற உம்மை நாங்கள் தேடுவதில் அசட்டை செய்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம். இதற்காக எங்களை மன்னித்தருளும். இதோ இந்த திருவருகை காலத்தில் எங்களை நாங்களே ஆய்வு செய்து எங்களிடம் இருக்கின்ற தேவையற்ற பண்புகளை, தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு, உமக்கு பிடிக்காத அனைத்தையும் நாங்கள் திருத்திக் கொண்டு, உமக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் வாழ எங்களுடைய உள்ளங்களை செம்மைப்படுத்திடும். எங்கள் உள்ளங்களில் குன்றுகளைப் போல இருக்கின்ற உலக மதிப்பீடுகள், நான் என்ற எண்ணம், இவற்றையெல்லாம் தகர்த்து எறியும் நம்பிக்கையால், அன்பால் எங்களுடைய உள்ளங்கள் நிரப்பப்பட்டு சமமான செம்மையான பாதையாக நாங்கள் மாற
எங்களுடைய உள்ளங்களை மாற்ற உம்முடைய அருள் தாரும். ஆமென். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.